ராமர் கோவில் திறப்பு விழா என்பது பண்டைய பாரதத்தை மீட்டெடுக்கும் முயற்சியின் முதல் படி என RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் வலைதளத்தில் வெளியாகியுள்ள மோகன் பகவத்தின் கட்டுரையில் ராமர் கோவில் திறப்பு விழா என்பது பண்டைய பாரதத்தை மீட்டெடுப்பதற்கான விழிப்புணர்வு இயக்கத்தை மேற்கொள்வதற்கான முதல் படி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நல்லிணக்கம், ஒற்றுமை, வளர்ச்சி, அமைதி, அனைவரின் நலன் ஆகியவற்றை உள்ளடக்கியதுடன் பண்டைய பாரதம் என்று மோகன் பகவத் கூறியுள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் மறுகட்டுமானம் செய்யப்பட்டுள்ளதைப் போல நாட்டையும் மறுகட்டுமானம் செய்ய மக்கள் உறுதியேற்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா பிரதமர் மோடி உள்ளிட்ட 5 பேர் முன்னிலையில் நடைபெறவுள்ளது. அந்த 5வரில் மோகன் பகவத்தும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது.